வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் ஒன் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிற விவோ வி 25 அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்மக்கிட்ட விவோ வி 25 இருக்குது. சூப்பர் ஹிட்டான ஒரு சீரீஸ். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ப்ளூ கலர் தான் கொடுத்துருப்பாங்க, இந்த தடவை வந்து கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. 8GB ரேம் அண்ட் 128GB வேரியன்ட். லெட்ஸ் அன்பாக்ஸ் விவோ வி 25. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஃபோனை கொடுத்துருக்காங்க. ஃபோனை நம்ம கடைசியாக பார்க்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக ஒரு கிளியர் கேஸ் கொடுத்துருக்காங்க. யூசர்ஸ் மேனுவல் வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அழகா சார்ஜர் சூப்பராக இருக்குங்க. 44 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜ் விவோவில். 44 வாட்ஸுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி தான். டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சைடு வந்து சி டைப், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்மேட். சாம்சங்கில் நிறைய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு சைடுமே வந்து சி டைப் கொடுத்துருவாங்க. அண்ட் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது எல்லாத்தையும் சைடில் வச்சலாம். ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். விவோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு புது மாடலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு புதுமை பண்ணிடுவாங்க. பார்க்கறக்கு வந்து நம்மளை வந்து ஒரு செகண்ட் வந்து ஆச்சரியப்பட வச்சுருவாங்க. சே, சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு. இந்த ஃபோன் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஐஃபோன் 12, ஐஃபோன் 13, ஐஃபோன் 14லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக பியூட்டிஃபை பண்ணி காமிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குங்க விவோ வி 25. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு ஷைனிங் மெட்டல் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃப்ரண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப், பட் பார்த்தா டபுள் கேமரா இருக்கிற மாதிரி தெரியுது. தூரத்துலேருந்து பார்த்தா நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறதா தான் நினச்சிக்குவாங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு வந்து ப்ரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே வந்து நம்ம எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் 1 நீங்கள் போட்டுக்கலாம், சிம் 2 அல்லது மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஒன்று, நீங்கள் மெமரி கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா சிம் 2 யூஸ் பண்ண முடியாது, சிம் 2 யூஸ் பண்ணிங்கன்னா மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஹைப்ரிட் ட்ரே அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து நம்ம விவோ வி 25 ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். ஃபோனோட டச் அண்ட் ஃபீலே சூப்பராக இருக்குங்க. ஃபோன் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே செம ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் விவோவில் வந்ததுலேயே இது பெஸ்ட் லுக்கிங் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃபோன். விவோ வி 25 வந்து ஆன் ஆயிடுச்சு. ஃபன் டச் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து தக தக தகன்னு மின்னுதுங்க. ஃபோனே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆமல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. HDR 10+ வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் டிஸ்பிளே பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி பண்ணிட்டோம். நல்லாவே இருக்குது கிளாரிட்டி. ஃபோனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.44 இன்ச்சுங்க. ஃபன் டச் வாய்ஸ் 12, ஆண்ட்ராய்ட் 12, ஆண்ட்ராய்ட் 12 இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.4 GHz டைமென்சிட்டி 900 ஆக்டோகோர் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேம் ஹைலைட்டுங்க. ஏன்னா 8GB ரேமு, அதே நேரத்தில் நீங்கள் வந்து 8GB வரைக்கும் மெமரியை ரேமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபீச்சர் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பயப்பட அவசியமே கிடையாது. நீங்கள் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 8+8 16GB ரேம் இருக்கிறனால உங்களுக்கு வந்து நல்லாவே யூசேஜ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெமரி வந்து 128GB இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 256GB வேரியண்ட்டும் இருக்குது. ரேமில் பார்த்தீங்கன்னா 12GB ரேம் வேரியண்ட்டும் இருக்குது. இப்போ வந்து கேமராக்கு வருவோம். விவோவில் வி சீரீஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கேமரா வந்து அல்டிமேட்டாக கொடுத்துருப்பாங்க. இல்லை கேமரா பார்த்தீங்கன்னா ப்ரைமரி லென்ஸ் வந்து 64MP 1.8 அப்ரேச்சரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து செகண்ட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா 8MP அல்ட்ரா ஒயிட் கொடுத்துருக்காங்க. 2MP மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஏ கேமரா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா டூயல் ஃப்ளாஷ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைமரி கேமராவில் நீங்கள் வந்து வீடியோஸ் எப்படி ஷூட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். 30 FPS 1080p நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா. எப்போவுமே விவோ வி சீரீஸில் செல்ஃபி கேமரா அந்த ரேஞ்சில் மற்ற மொபைல்ஸ் மற்ற மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அதை விட ஜாஸ்தியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேறு எந்த கம்பெனியோட கம்பேர் பண்ணாலும் விவோ வி சீரீஸ் அந்த ரேஞ்சில் வந்து செல்ஃபி கேமரா டாப்பில் இருக்குங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா 50MP கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 50MP செல்ஃபி கேமரா வித் 4K ரெக்கார்டிங்கோட இந்த ரேஞ்சில் வேறு ஃபோன் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா HDR ரெக்கார்டிங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து அண்டர் த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. விவோவோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வந்ததில்லை.
பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 எம்ஏஹெச் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து நல்லா பெருசாக இருக்குது, அதே நேரத்தில் கொஞ்சம் வெயிட்டாகவும் தான் இருக்குது. 5000 எம்ஏஹெச் கொடுத்துருக்கலாம், பட் 4500 எம்ஏஹெச் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ். ஸோ 0 to 61% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 மினிட்ஸில் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிளாக், சன்ரைஸ் கோல்டு, அக்வா மெரின் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு அட்ராக்டிவான கலர்ஸ் இருக்குது. எல்லா கலருமே வந்து சூப்பராக இருக்குங்க. சன்ரைஸ் கோல்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தக தகன்னு கோல்டு மாதிரியே மின்னும். டைமண்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோ ஒரு டைமண்ட் மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது அக்வா மெரின் ப்ளூ, எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான விவோ V25ஓட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 27,999 ஸ்டார்ட் ஆகுதுங்க. வேரியன்ஸ், கலர்ஸ் அண்ட் அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். ஓவரால் விவோ V25 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் கிஃப்ட் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்தோன்னே வந்து வாயை பிளந்துருவாங்க, அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அடுத்தது இதோடைய கேமரா வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி விவோ வி சீரீஸில் வந்த எல்லா ஃபோன்ஸுமே வந்து கேமரா சூப்பராக இருக்கும். இதில் வந்து 64 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70,000-80,000 ஃபோனில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டூயல் வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் செல்ஃபி கேமரா அண்ட் பேக் கேமரா ரெண்டையும் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து வீலாக் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே நேரத்தில் ரெண்டு செட்டும் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து டபுள் எக்ஸ்போஷர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.6, அதாவது வைட் ஆங்கிளில் வந்து நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம். 1x 2x வரைக்கும் நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். வீடியோவும் அதே மாதிரி 2x வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஜூமிங்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட ஆப்டிக்கல் ஜூமிங்கில் வந்து எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங், 4K ரெக்கார்டிங் செல்ஃபி கேமரா அண்ட் பேக் கேமரா ரெண்டுலையுமே வந்து ப்ரொவைட் பண்ணுற ஒரு மாடல். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ப்ரைஸும் வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிற ஒரு மாடல் அப்படின்னா விவோ V25 மட்டும்தான். செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி 4500 mAh கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ளஸ்ஸும் கிடையாது, யூஸ்வலான ஒரு ஃபீச்சர் தான். ஸோ இதோடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா அண்ட் உங்களுக்கு வந்து ப்ராசஸர் அப்படின்னு கூட சொல்லலாம். 2.4 GHz டைமென்சிட்டி ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கேமராவில் வந்து புக்கி ஃப்ளேர் மவுண்ட் ஒன்று இருக்குது, ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் செல்ஃபி கேமரா இருக்குது. இது மாதிரி கேமராவில் சொல்லிகிட்டே போகலாம்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் வந்து விலாக் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பேசிக் டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டெம்ப்ளேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுக்கிற வீடியோஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ ஓவரால் நீங்கள் வந்து கேமரா பொறுத்து ஒரு நல்ல மொபைல் வந்து மிட் செக்மெண்ட்டில் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக விவோ V25 வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,999 ஸ்டார்ட் ஆகுது. வேரியன்ட் அண்ட் கலர்ஸ் அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சிலுமே பார்த்தீங்கன்னா விவோ V25 உடைய எல்லா வேரியண்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் டிகே.